வணக்கங்க. இந்த வீடியோவில் நாம் அவல் புட்டு, இனிப்பு அவல் புட்டு பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், இட்லி பானையில் வைக்காமல் அடுப்பில் வேக வைக்காமல் ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அவல் அவல் வந்து பார்த்திங்கன்னா, நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சிவப்பு அவலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது தேங்காய், தேங்காவை கீத்து கீத்தா கீறி அதை மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணியிருக்கேன். இது வந்து நாட்டு சர்க்கரை, இது மூணு தான் நமக்கு தேவையானது. வாங்க இப்போ அவல் இனிப்பு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன், நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை, கொதித்த தண்ணியை வந்து இந்த அவலில் வந்து நம்ம சேர்ப்போம். அவல் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேருங்க. அது மூழ்கிற அளவுக்கு அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றுங்க, போதும். இது பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த வெந்நீர்லேயே வெந்துடும். பாருங்கள், சிவப்பாவெல்லாம் பொடி பண்ணிவிட்டு அதில் கொதிக்கிற வெந்நீரை நம்ம ஊற்றி வைக்கணும். ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சூடுலேயே வந்து இந்த அவல் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி அவல் புட்டு செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், நம்ம வெந்நீர், கொதிக்கிற வெந்நீர் ஊற்றி வச்சுருந்தோம். நல்லா அவல் வந்து அப்படியே வெந்துடுச்சு, அந்த வெந்நீர்லேயே வெந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே உடச்சி விடுங்க. கொஞ்சம் குட்டி குட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நாம் நாட்டு சர்க்கரை, தேங்காய், இதை ஒன்று ஒன்றா சேர்க்க வேணும். அவ்வளோதான், நமக்கு 2 நிமிஷத்தில் சுவையான இனிப்பு அவல் புட்டு தயாராகிடும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தேங்காய், நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். தேங்காய் இதெல்லாம் வந்து உங்களோட அளவு, உங்களோட விருப்பம் தாங்க. எவ்வளோ தேங்காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் அளவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 1 கப்பு 2 கப்பு அதெல்லாம் கிடையாது. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவல் போட்டுக்கோங்க. அவலை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். போட்டுட்டு தேங்காய், நாட்டு சர்க்கரை, இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான். இது ரெண்டே நல்லா கலந்து, நல்லா கலந்து விடுங்க. நமக்கு புட்டு, அவல் புட்டு ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக சுலபமாக 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது மாதிரி யாரும் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே செஞ்சுருந்தாலும் நல்லது. தெரியாதவங்க இதை பார்த்து முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பானையில் வச்சு வேக வைக்கிற அந்த டைமிங்லாம் நமக்கு கிடையாது, ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். அடுப்பில் வைக்காமல் சுவையான அவல் புட்டு தயாராகிடுச்சு. இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள், வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், ரொம்ப சிம்பிளாக 2-3 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய், நாட்டு சர்க்கரை எல்லாம் அவங்களோட அளவு தாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த இனிப்பு பலகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் புட்டு அப்படின்னா இட்லி பானையில் வேக வச்சு செய்வாங்க, ஆனால் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி செஞ்சு செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருந்துச்சு, இதோட சுவைன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் புதுசு இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். வாய்க வளமுடன், நன்றிங்க.